வேளாண் சட்டங்களின் மூலம் கருப்பு பணம் கிடைக்கும் வழிகள் மூடப்படுவதால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் சுதந்திரத்தை தடுக்க எதிர்க்கட்சிகள் முயல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். உத்தராகண்ட் அலக்நந்தா. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கை நதி புனரமைப்பு திட்டத்தின் கீழ் உள்ள 6 மிகப்பெரிய புதிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கடந்த காலங்களில் கங்கையை சுத்தப்படுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகளில் தொலைநோக்கு பார்வையோ மக்கள் பங்களிப்போ இல்லை என்றார். மத்திய அரசின் சீர்திருத்தங்கள் விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள் உள்ளிட்டோரை வலுப்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வேளாண் சட்டங்களின் மூலம் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை எங்கு வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் விற்பனை செய்யலாம் என்றார். விவசாயிகளுக்கு மத்திய அரசு உரிமையை வழங்கும் போது சிலர் அதனை எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டத்திற்கு எதிராக போராடுபவர்கள் விவசாயிகள் தங்கள் உற்பத்தியை திறந்த சந்தையில் விற்பதை விரும்பவில்லை என்றும், அவர்கள் இடைத்தரகர்கள் லாபமடைவதையே விரும்புவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்படுவதை அவர்கள் எதிர்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விவசாய உற்பத்தி கருவிகளை தீவைத்து எரிப்பதன் மூலம் போராட்டம் நடத்துவோர் விவசாயிகளை அவமதிப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறியவர்கள் பல ஆண்டுகளாக அதனை நடைமுறைப்படுத்தவே இல்லை என்றும் அவர் கூறினார். விவசாயிகளை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். வேளாண் சட்டங்களின் மூலம் கருப்பு பணத்திற்கான வழிகள் அடைக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்படுவதை அவர்களால் சகிக்க முடியவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திய போது எதிர்க்கட்சிகள் அதனை சந்தேகித்ததாகவும், ரஃபேல் விமான ஒப்பந்தம் கையெழுத்தான போது அதனை குற்றம் சாட்டியதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் தலைமையின் கீழ் உலகமே யோகா தினத்தை கொண்டாடிய போது அவர்கள் அதனை எதிர்த்ததாகவும், எந்த எதிர்க்கட்சி தலைவரும் இதுவரை பட்டேலின் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி சிலையை சென்று பார்த்ததில்லை எனவும் பிரதமர் கூறினார். 2G மேல்முறையீட்டு வழக்குகள் அவசர வழக்காக விசாரிக்கப்படும் என டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆ ராசா, திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட 17 பேரையும் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் 2017 விடுவித்தது. இதை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 2018 மார்ச் மாதம் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி பிரஜேஷ் சேதி நவம்பர் மாதம் ஓய்வு பெற இருப்பதால் வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2G மேல்முறையீட்டு மனுக்கள் அவசர வழக்காக விசாரிக்கப்படும் என டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அக்டோபர் 5 முதல் நாள்தோறும் விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதில் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக கூடுதல் ஆவணங்களை சிபிஐ தரப்பு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ரொம்ப அதிகமாக கடந்த 4 கேட்டிருப்போம். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய தாக்குதலை பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்தி இன்றுடன் 4 நிறைவு பெறுது. இந்த நிகழ்வை சமூக வலைதளங்களில் ஏராளமான இளைஞர்கள் ரொம்ப பெருமிதத்துடனும், ராணுவ அதிகாரிகளையும் ராணுவ வீரர்களையும் நினைவு கூறும் விதமாகவும் கொண்டாடிட்டு வராங்க. இந்த செய்தி தொகுப்பின் வாயிலா நாமும் அதை நினைவு கூறலாம். 2016 செப்டம்பர் 18 காஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தின் உரியில் முகாமிட்டிருந்த இந்திய ராணுவத்தினர் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 19 வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்தனர். இதனை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என்று பிரதமர் மோடி சூளுரைத்தார். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 27 நள்ளிரவு தொடங்கி 29 அதிகாலை வரை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவ சிறப்பு படையினர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய தாக்குதலை நடத்தினர். இதில் 6 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும், 45 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் அறிவித்தது. ஆனால் இதனை பாகிஸ்தான் அரசு மறுத்து வந்த நிலையில் தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரங்கள் அடங்கிய வீடியோக்களை இந்திய ராணுவம் வெளியிட்டது. துல்லிய தாக்குதலை அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ தளபதி தல்பீர் சிங் ஆகியோர் நேரடியாக கண்காணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, 4 ஆண்டுகளுக்கு முன்பு துல்லிய தாக்குதலின் மூலம் நமது வீரர்களின் பலம் மற்றும் துணிச்சலை உலகம் கண்டதாக குறிப்பிட்டார். அதேபோன்று ட்விட்டரிலும் ஏராளமானோர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் டே என்ற ஹேஷ்டேகில் இந்திய ராணுவத்தின் பெருமைகளை நினைவு கூர்ந்துள்ளனர். இந்த நிகழ்வை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட உரி திரைப்படத்தின் காட்சிகளையும் பலர் பகிர்ந்துள்ளனர். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் துல்லிய தாக்குதல நினைவு கூறும் இந்த தருணத்தில் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாகவும் அவர்களுடைய தியாகத்தை பறைசாற்றும் விதமாகவும் நியூஸ் 18 புதிய முன்னெடுப்பு தொடங்கியிருக்கு. அதனுடைய முன்னோட்ட அறிமுகத்தை இப்ப பார்க்கலாம். ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன, நியூஸ் 18 தமிழ்நாடு இதை எப்படி முன்னெடுத்து போக இருக்கு அப்படிங்கிற விவரங்களோட நம்ம மூத்த ஆசிரியர் செய்தி ஆசிரியர் திருப்பதி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், ஜெய்ஹிந்த், இந்த நிகழ்ச்சியின் முன்னெடுப்புடைய சாராம்சம் என்ன, என்ன நோக்கத்தின் அடிப்படையில நம்ம இந்த நிகழ்ச்சியை இப்போ நம்ம தொடங்க இருக்கோம்? அசலி நமது ராணுவ வீரர்களோட வீரத்தையும் தீரத்தையும் போற்றி புகழும் விதமா ஜெய்ஹிந்த் வீரம் தீரம் தியாகம் என்ற பெயரில் புதிய முன்னெடுப்பை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மேற்கொள்ள இருக்கிறது. அதுக்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சின்றது 3 மாதங்கள் வரை நடைபெற இருக்கிறது. தனது இன்னுயிரை துச்சமென நினைத்து துறந்த வீரர்களோட கதைகள், அவர்கள் செஞ்ச தியாகம் போன்றவற்றையெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு கடத்தும் நிகழ்ச்சியாக இது இருக்கும். வார நாட்கள்லையும் வார இறுதி நாட்களிலையும், அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமையில கூட இதை நம்ம ஒளிபரப்ப திட்டமிட்டு இருக்கோம். அதில் வந்து தொகுப்புகள் விவாதங்கள் போன்றனவும் இடம்பெற இருக்கின்றன. இறுதியாக குடியரசு தினமான ஜனவரி 26ஆம் தேதி வீரர்கள் பங்கேற்கும் முன்னாள் வீரர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்கு. அப்போ வந்து வீரதீர செயல் புரிந்தவர்கள், முக்கியமான வீரர்கள், வீரர்களோட குடும்பம், அந்த மாதிரி அவங்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு அவங்கள அங்கீகரிக்கும் விதமா அவங்களுக்கு விருதுகள் வழங்குற நிகழ்ச்சியும் திட்டமிடப்பட்டிருக்கு. நிச்சயமாக மூத்த செய்தியாசிரியர் திருப்பதி, இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த நிகழ்ச்சி அடுத்த 3 மாதங்களுக்கு தொடர இருக்கு, குறிப்பா வீரர்களுடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாகவும் அவர்களுடைய தியாகத்தை எடுத்து கூறும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. ஜெய்ஹிந்த் இந்த அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தொடர்ந்து நியூஸ் 18 வாயிலாக தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வு குறித்து முன்னாள் ராணுவ அதிகாரிகள் நம்மோடு பேச இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை பெறலாம். முதலில் ஓய்வு பெற்ற கர்னல் ஹரிஹரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஒரு ராணுவ அதிகாரியா நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் முக்கியமாக இது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, யார் யாரையோ பத்தி நம்ம வந்து பள்ளிகள்ல சொல்லி கொடுக்குறோம், ஆனால் நமது நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்தவர்கள் அவர்களை பத்தி நம்ம வந்து யாரும் பள்ளிக்கூட பாடங்கள்ல முதல்ல முன்னாலாம் இருந்துச்சு, அது இப்போ அது காணாமல் போயிடுச்சு. அது வந்து பொதுமக்களுக்கு தெரியணும், எவ்வளவு வந்து நமது சுதந்திரத்துக்கு பிறகு எவ்வளவு தியாகங்கள் நமது போர்ப்படைகள் செய்கின்றன, செய்து கொண்டிருக்கின்றன. நீங்க இப்போ போன கடந்த ஜூன் மாதம் பார்த்துருப்பீங்க, ஜூன் 15ல கர்னல் பாபு அவர்கள் மற்றும் 19 வீரர்கள் அங்கே மடிந்தார்கள். அவரை பற்றி தெரியுமா நமக்கு? சிறிய செய்தி வருது பத்திரிகையில், அதை தவிர தெரியாது என்ன சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில நடந்தது, அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, எதை தவிர்த்தார்கள் தொடர்ந்து நடக்க விடாமல். பாத்தீங்கன்னா அப்போ ஆரம்பிச்சதுதான், இதுவரை சீனா இன்னும் தயக்கம் காட்டி வருகிறது தாக்குதலுக்கு. இது ஒரு உதாரணமா காமிக்கிறேன். அதனால நம்ம வந்து பழைய காலத்து வீரர்களை பத்தி பேசிட்டே இருக்கோம். நமது தற்கால வீரர்கள், அதுவும் முன்னாள் ராணுவ வீரர்கள் நமது தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க நிறைய பேர். தமிழ்நாடு மிகவும் பெரிய பங்கு ஆற்றுவிருக்கிறது. பீரங்கி படை மற்றும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குது, நமது ஆர்டில்ரின்னு சொல்லும் பீரங்கி படை, மெட்ராஸ் என்ஜினியர் குரூப் இருக்குது, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து அவர் முன்னாள் ராணுவ வீரர் கியூல நிற்கிறாரு கேன்டீன் வாசல்ல, அதை மட்டும் காமிக்கிறோமே தவிர
நமது தொலைக்காட்சியில இது ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை கேட்ட போது. முக்கியமாக ஆபீசர்கள் மட்டுமல்ல, அடிமட்டத்தில் நமது ஜவான்களும் சரி, ஜேசிஓஸ் இருக்காங்க, பல்வேறு திறமையாக பங்கு பெறாங்க ஓய்வு பெற்ற பிறகு. அவர்களையும் பற்றி, அவர்கள் குடும்பங்கள் எப்படி வாழ்கின்றன, தற்போது முன்னாள் ராணுவ வீரர்கள் குடும்பங்கள் எப்படி இருக்கின்றன, அவர்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருக்குதா, அவ்வளவு சேவை புரிந்தவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக பேச வேண்டியது. ஏனெனில் இராணுவம் வந்து நமது ஒரு அங்கம், நமது பாதுகாப்பு. நைட்டு நம்ம இங்க நிம்மதியா படுத்துட்டு தூங்குறோம், இதே நேரத்துல அங்க நீங்க பாத்தீங்கன்னா கால்வான் பகுதியிலையும் பங்காங்ஸோ பகுதியிலையும் 13,000-14,000 அடியில நல்ல குளிர் பகுதி, காத்து பயங்கரமா வீசும், அங்க தூங்க முடியுமா, கூடாதவன் தூங்கக்கூடாது, ஏன்னா இரவில் அவர்களுக்கு பாதுகாப்பு டியூட்டி இருக்குது. அந்த மாதிரி இருக்காங்க. அவர்களை பற்றி ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராமில் நினைக்கிறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது இளம் மாணவர்கள் இளைஞர்களை அது ஊக்குவிக்கும். இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இது என்னன்னு. அது அதனால் இது இதற்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள், அதிகாரிகளை தாண்டி ராணுவ வீரர்களும் நிறைய பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சியாச்சின் போன்ற மிக உயரமான பகுதிகளில் அவங்க இன்னைக்கும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அவங்களுடைய அதே போல அவர்கள் உயிர் தியாகம் செய்த விஷயங்கள் எல்லாம் இந்த அடுத்த 3 மாதங்கள்ல நாங்க தொடர்ந்து செய்தி தொகுப்புகள் வாயிலாகவும் விவாதங்கள் வாயிலாகவும் முன்னெடுக்க இருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சீனால பதற்றமான சூழ்நிலையில இப்படி ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு தேசிய உணர்ச்சி அதிகம் இருக்கு தெரியுது இந்த சேனலுக்கு. இது வந்து மற்ற நமக்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு ஒரு ஆபத்து விளையும் சூழ்நிலை, ஒரு பதட்டமான சூழ்நிலை நாட்டின் பாதுகாப்புக்கு, அந்த நேரத்துல இந்த முயற்சி எடுத்திருக்கீங்க, இது என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள் இதற்கு. இது எல்லோரும் செய்ய வேண்டியது. நீங்க முதல்ல பண்ணிருக்கீங்க, கங்கராச்சுலேஷன் தான் சொல்லணும் அதுக்கு. பெரிய வாழ்த்துக்கள், வெற்றி பெறணும். நன்றி, நன்றி. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ குழுவினருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது சென்னையைப் போல கோவையிலும் காய்ச்சல் முகாம்கள் நடத்த மருத்துவ குழு பரிந்துரைத்திருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக கொரோனா தொற்று சற்று குறைந்துள்ள போதும் கோவை, சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. சென்னையிலும் சுமார் 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ஒருநாள் பாதிப்பு 1200 தாண்டியுள்ளது. இந்த நிலையில் 8ஆம் கட்ட ஊரடங்கு புதன்கிழமையோடு நிறைவு பெறுகிறது. இதையடுத்து தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மாவட்ட வாரியாக கொரோனா பாதிப்பு நிலவரம், தடுப்பு நடவடிக்கை மற்றும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை ஏற்படுத்திய தாக்கம் உள்ளிட்டவை பற்றி கேட்டறிந்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டார். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 87,327 சுய உதவி குழுக்களுக்கு சுமார் 954.80 கோடி ரூபாய் அளவிலான பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வருமானத்தை பெருக்கும் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஊரடங்கால் ஏற்பட்ட பாதிப்புகளை களைய 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கோவிட் நிவாரணம் மற்றும் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாலையில் மருத்துவக் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கலாமா அல்லது இதே தளர்வுகளுடன் நீட்டிப்பதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஊரடங்கு நீட்டிப்பு பற்றி மத்திய அரசு அறிவித்தவுடன் தமிழகத்தில் என்னென்ன தளர்வுகள் என்பதை புதன்கிழமை அறிவிக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் முதலமைச்சருடனான ஆலோசனையில் கோவையில் கொரோனா தொற்று அதிகரிப்பது கவலையளிப்பதாக மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளனர். வெளி மாநிலத்திலிருந்து வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வாறு கண்காணிக்கப்படுகின்றனர் என்றும், தொழிலாளர்களை அனுமதிப்பதில் கொரோனா தடுப்பு வழிமுறை கடைபிடிக்கப்படுகின்றனவா எனவும் நிபுணர்கள் கேள்வி எழுப்பினர். அதேநேரம் சென்னையைப் போல் கோவையிலும் அதிகமாக காய்ச்சல் முகாம்களை நடத்த வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் முதல்வரிடம் பரிந்துரை செய்திருக்கிறார்கள்.
இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஊரடங்கு மற்றும் தளர்வுகள் குறித்து பேசப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தித் தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.